guys, welcome to our channel Cook with Sisters. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் கீழே விடு. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்ப சொல்ல போற ரெசிபியை கேட்டா உங்களுக்கு ஒரு ஜோக் தான் ஞாபகம் வரும், வடிவேல். வடிவேல் சொல்லுவாங்கல்ல, மசால் வடை மசால் வடை தான். சோ இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி மசால் வடை. அது எப்படி பண்ணலாம் இந்த வீடியோல பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவையான மசால் வடைக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பாப்போம். ஃபர்ஸ்ட் ரொம்ப மெயின் இன்கிரீடியன்ட் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கணும். நீங்க வந்து அரிசி கூட ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணா நல்லா முறுமுறுன்னு வரும், இல்லைன்னா ரைஸ் பவுடர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சோம்பு, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்காக ஜிஞ்சர் கார்லிக் சில்லி, அதுக்கப்புறம் கொரியாண்டர், ஆனியன், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் அண்ட் சால்ட் ரொம்ப தேவையானது. இதுதான் நமக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். கடலைப்பருப்பை தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்கப்புறம் ஈஸியாக அரைஞ்சிரும். நம்ம வந்து ஊற வச்சிருந்த கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் சோம்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கு தேவையானது. ஃபர்ஸ்ட் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கு தேவையான பூண்டு, ஜிஞ்சர், சில்லி இதை வந்து மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் நர நிறையா வர மாதிரி அரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணியா வர வேணாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஏன் தெரியுமா, கடலைப்பருப்பையும் சேர்த்து இதில் அரைப்போம். அப்போ வந்து இது தண்ணியா ஏற்கனவே அரைச்சிட்டா இன்னும் தண்ணியாயிரும். ஸோ அதனால தான். ஸோ டிப் 1 இதுதான். இப்போ கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க, அரிசி கூட. 2 கப்பு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம், அது கூட அரிசியும் ஆட் பண்ணிக்கிட்டோம் முன்னாடி சொன்ன மாதிரி. இப்போ இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நீங்க எடுத்துக்கலாம், பாத்தீங்களா. நம்ம அரைச்சி வச்சத இதை பவுல்ல ஆட் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சாதான் நல்லா மொரமொரன்னு வரும் நம்மளோட வடை. அரைச்சி வச்சிருந்த கடலைப்பாவு கூட சாப் பண்ணி வச்சிருந்த ஆனியன்ஸ் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் ஒரு பெரிய ஆனியன் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கு 2 சில்லி எடுத்துக்கிட்டோம். இதுக்கும் 2 சில்லி நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு இருந்தால் தான் எந்த ஃபுட்டுமே நல்லா இருக்கும். இப்போ செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உப்பு வந்து எல்லா ஆட்லேயும் சமமாக இருக்கும். கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். கொஞ்சம் புளிப்பு அந்த மாதிரி டேஸ்ட் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கொதிச்சு இருக்கிற கடாயில் நம்ம வடையை போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா பபிள்ஸ் வந்திருக்கு, அப்படின்னா நல்லா கொதிச்சு இருக்குன்னு அர்த்தம். இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். கொஞ்சோண்டு கையில் எடுத்து நல்லா தட்டையாக அமுக்கிக்கோங்க. இது வந்து ரவுண்டாக தான் போடுவோம், ஆனால் வந்து மெலிசாக இருக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிச்சிட்டா நமக்கு வந்து நல்லா புஸ்ஸுன்னு வந்துடும் வடை மாதிரி. இங்கே வந்து தட்டையாக தான் இருக்கணும். ரெண்டாவது ஓரமாக போட்டுக்கோங்க. எண்ணெய் கூட ஜாக்கிரதையாக இருங்க, கையில் பட்டுச்சுன்னா ரொம்ப வடிக்கும். இந்த மாதிரி கலர் ஆகிட்டோன்னே எடுத்துடலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி கலர் ஆகிட்டோன்னே எடுத்துட்டா கரெக்டாக இருக்கும். உள்ளே வந்திருக்கும், வெள்ளையும் நல்லா முறுமுறுன்னு. டிப் 2, நீங்கள் சமைக்கும் போது வந்து வேர்த்து கொட்டிட்டு கஷ்டமாக சமைச்சா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது சமையல். ஆனால் பின்னாடி பார்த்தீங்களா, நாங்கள் தலைவர் சாங் போட்டுட்டு ஜாலியாக கேட்டுக்கிட்டே சமைங்க. அப்போ தான் வந்து நமக்கு சமையல் இன்ட்ரெஸ்டிங் வரும், ஜாலியாகவும் சமைப்போம். அப்போ ஜாலியாக சமைச்சா நம்மளோட ஃபுட்டில் வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். டிப் 3, நீங்கள் இந்த மாதிரி வடை எடுக்க போது நல்லா இப்படி இப்படின்னு பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா. இப்படி பண்ணால் எண்ணெய்லாம் ஃபில்டர் ஆயிடும். ஸோ நீங்கள் வந்து எண்ணெயாகவும் இருக்காது உங்கள் வடை.
நம்மளோட சுட சுட மொறு மொறு மசால் வடை ரெடி. சோ இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், நல்லா கிரஞ்சியா உள்ள வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கு. எல்லாருக்குமே மசால் வடை பிடிக்கும். வடிவேல் ஜோக் மாதிரி மசால் வடை தான். சோ இத ட்ரை பண்ணுங்க, லாக் டவுன் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ.